செத்தா நீ சந்தோஷமா இருப்பல்ல நான் சாவறேன் நான் தண்ணில குச்சி சாவறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்க எவனும் சந்தோஷமா இருக்க முடியாதயா எல்லாரும் சேர்ந்து சாக வேண்டித்தான் எந்த நேரத்துல சாவ போறேன்னு வாய வச்சியோ அப்பே மவனை சுடல்ல சிக்கிட்டும் ஐயா எல்லாரும் கதையை முடிச்சு எல்லாரும் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு பரலோக போய் சேருங்க என்ன பண்றது ஐயோ நீங்க ரெண்டு பேரும் நினைக்கிற மாதிரி அன்னைக்கு என்ன கிஸ்ஸே அடிக்கல அவர் போதையில நீங்க இருட்டல நீங்க தான் மாறி மாறி உங்களே நீங்க கிஸ் அடிச்சிட்டீங்க நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் ஷில்பா கிடையாது என் உண்மையான பேரு சுந்தரம் நான் பொண்ணா மாறதான் வெளியூர் போனதே ஆண்டவா ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி இந்த சுழலை நிறுத்தி இருக்க கூடாதா இந்த கன்றாவில கேட்காம இருந்திருப்பேனே வந்து சேர்ந்துச்சுங்க நல்லா ஐயோ காதையே பொசுங்கிச்சு என்னங்க இந்த டைம்ல எழுப்புறீங்க நான் ஒன்னு எழுப்ப கூடாதா நீங்க எப்போ வேணா எழுப்பலாங்க சோ ஸ்வீட் எஸ் ஐ அம் ஸ்வீட் ஒன்லி நட்ராஜ் என் கூட கொஞ்சம் வாயே சொல்லு என்கிட்ட என்ன மறைக்கிற என்ன நீ சொல்லாட்டி எனக்கு தெரியாதா உங்களுக்கு தெரியும்னே எனக்கு என்னங்க பண்றீங்க சர்ப்ரைஸ் கண்ணில் எனக்கு சர்ப்ரைஸ் இன்னைக்கு நான் உன்னை சந்தோஷப்படுத்த படுத்துக்க படுத்துக்க இங்கேயே வெயிட் பண்ண எத்தனை வருஷம் ஆனாலும் இங்கேயே வெயிட் பண்றேங்க எஸ் ஏ சச்சின் டெல்கர் வாட்ச் டு திஸ் மேட்ச் கடவுளே கடைசியா ஆடுவோம் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டேன் கடவுளே நீ இவ்வளவு ஆடும் சேரும் இந்த நேரவே பேண்ட் கூட காலை விட்டு போகும் போகும் தூரவே செஞ்சிட்டாலே செஞ்சிட்டாலே இப்பா தமிழா வெல்கம் டு சென்னை எங்க ஊரு இந்த ஊருக்கு என்ன பண்ற நீயே வச்சுக்கோ எலிகுஞ்ச என்னாச்சு வெயிட் பண்ணு நான் பாத்துக்கிறேன் என்ன பண்ண போற இந்த செருப்பு மூஞ்சினால 5000 ரூபாய் ஜாக்கெட் போயிடுச்சு என்ன பண்றேன்
நீ புலி முட்டை மாதிரி இருந்தா கூட சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் பேபி. அரவிந்த், ஏ வண்டியில இந்த மாதிரி ரெண்டு பாட்டில் இருக்கு. பாக்கி பாட்டில் கடிச்ச உடனே இப்படி பிச்சுன்னு ஓடி போறான். இவன் மாமனாரா? பீஞ்ச போண்டா, உனக்கு பாலிமர் நோய் வரும்டா. நல்ல ஜோக் மச்சி. ரெண்டு ஷோரா இருக்குல? அது எல்லாம் இருக்கு. ரெண்டா? ஒரு வாய் வேண்டாம். ஓகே गाइस, உள்ள போலாமா? லெட்ஸ் ஹேவ் டின்னர். சமயா இருந்ததா என்னோட பிளான். இது என்னோட ஃபேஸ் பர்த்டே. ஏய் ஏய் அப்பா, இடடா. தீவிரவாதி. ஏய் அங்க அர்ஜுன் சார் இருக்காரு, அவர்தான் தீவிரவாதி. இப்படி பாரு, எல்லாம் சவுத்து விட்டேன்ல. யாரும் அசைய கூட. நான் அசையவே மாட்டேங்க. थैंक यू. அசைய கூட சொல்றல. நான் தான் அசைய மாட்டேன்னு சொல்றல. ஏய் அசைய மாட்டேன் டின்னடா. ஏய் அவன் பண்ணி போறான். வாயில சொல்லா ஷில்பா. ஹி இஸ் ஜெலஸ். ப்ளீஸ் யாரையும் சுத்தாதீங்க. ப்ளீஸ் இந்த வீட்ல இருந்து எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கங்க, ஆனா இங்க எதுவும் பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் யார் வீட்டு பொருள் யார் எடுத்துட்டு போறது? இன்னும் அப்ப விட. சொல்றதுக்கு ப்ளீஸ் இங்க எதுவும் பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் நான் இதும் பண்ண போறது இல்ல. நீ தான் பண்ண போற. இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் சுடு, மிச்ச எல்லாரையும் விட்டுறேன். நான் பாக்குறேன். சுடு 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 சுடு. திவ்யா, ஓகே போட்ல இருந்து ஒண்ணா படிச்ச திவ்யா. திவ்யா ப்ளீஸ் என்ன பண்ணுற? ஏய் மா, போதுமா படிச்சிடாத. இது வெறும் டம்மி துப்பாக்கி. இப்பயாவது உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கோ அரவிந்த். உலக விஷயம் தெரிஞ்சுக்கிறாரா? இப்ப தெரியுதுரா நீ ஏன் காண்டா இருக்கேன்னு. எனக்கு சுகர். சாக்லேட். தேங்க்ஸ். ஓகே சாக்லேட். தேங்க்யூ. சாருக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்கும். எச்சி சாக்லேட்னா கூட உங்க ஃபேவரட் போல. என்ன சொல்ல வரீங்க பிரதர்? மாங்கா ஊறுகானதுக்கு அப்புறம் மறுபடியும் மாங்கா ஆக முடியாதுன்னு சொல்ல. யூஸ்ட் பொருள் கூட உங்களுக்கு பிடிப்பா சார்? அது பொருளை பொறுத்து இருக்கு. அது சரி மச்சி, நீ யூஸ் பண்ற பொருளுக்கெல்லாம் இன்டர்நேஷனல் லெவல்ல வேல்யூ இருக்குது. சாரிக்கே தான ரொம்ப பிடிச்சிருக்குது. மிஸ்டர் சஞ்சய் ராமசாமி, எக்ஸ்கியூஸ் மீ. அர்ஜுன் ஆக்சன் கேங்க. அர்ஜுனா? இல்ல இல்ல, பெங்களூர் போய் அர்ஜுன் தானே. நாங்க ரெண்டு பேருமே அரவிந்த் தேவியாவையும் மாடிக்கு அத்தனை வாட்டி அமைச்சு வச்சிருப்போம். எவ்வளவு வாட்டம் இருக்கும் இந்த மைங் டூ இந்த ஹேண்ட்ஸ்க்கு அப்புறம்? அப்படி ரெண்டு பேரும் மாடிக்கு போய் என்னடா பண்ணுவீங்க? சும்மா இருக்க, ரொம்ப வெக்கமா இருக்கு. எங்க முன்னாடி அடிக்கடி புடி புடின்னு இருப்பாங்க. தெரிஞ்சே இவ்வளவு பண்ணிருக்கானா? தெரியாம எவ்வளவு பண்ணிருப்ப குசும்பே. இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எச்சி சாக்லேட் சாப்பிட்டு இண்டு பேப்பர் பச்சை நிக்கிறியா? உனக்கு ரொம்ப பெரிய சண்டை போற மாதிரி தெரியல. பேசாம இந்த சண்டையை நம்மளே போய் போட்டுக்கலாம்டா. இத்தனோண்டு பாடிக்குள்ள இவ்வளவு பெரிய தொண்டையா? நீ ஃபீல் பண்ணா உனக்கு என்ன பிரச்சனை அரவிந்த்? ஏய் என்ன ஏன் கேக்குற? அவர்தான் முதல்ல நட்டி அடிச்சாரு. போய் சார முதல்ல கேளு. அர்ஜுன், வாட்ஸ் ராங் வித் யூ? அவன் மண்டையில் லட்டிட்டு இருக்கு பாரு. தட்ஸ் தி ராங். அப்பல இருந்து இப்படி தான் பேசிட்டு இருக்காங்க திவ்யா. அதனால உன்னை பத்தி ரொம்ப சீப்பா பேசுறாங்க திவ்யா. மிஸ் கிட்ட மாட்டி ஒரு வெக்கமா இல்ல? காட், நீ இப்போ அவனை அடிச்சது என்ன அடிச்ச மாதிரி? அர்ஜுன், எதுவா இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் மேல கை வைக்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, புரியுதா? அப்படி சொல்லு திவ்யா. சவுண்ட் கலாய்ச்சாச்சே.
கும்கி கும்பல் விஜய் டிவில வந்துச்சா? ஏ திவ்யா, குன்னூர் பிரான்ச் கூர்காசோட உனக்கு என்ன வேலை? புடா மாங்க மடையா, உங்களை யாருன்னு எனக்கு தெரியல. I have no idea. எனக்கு குளிக்கி தரணுமா? அசாம பேசுறா. டேய் சட்டி, ஒரு ரிலேஷன்ஸ் வந்திருக்காங்க பாரு. டேய் கூர்காவல. டேய் யாரா அந்த? ஓச ஊச கூசி பூசி. டேய் என்னடா பண்ண? அந்த ஆளு ஏதோ அசிங்கமா பேசிட்டு போறான். இல்ல மச்சி, இந்த கல்யாணம் ஒர்க் அவுட் ஆகாதரா, எனக்கு டைவர்ஸ் வேணும். அந்த பொண்ணு மூஞ்ச பாடுறா, பால்கோவாக்கு பல்லு மொழிச்ச மாதிரி. எதுக்கு டிவோர்ஸ் கேக்குற? டேய் அவளை என்னால பார்க்க மட்டும் தான் முடியும். டேய் அப்படின்னா பிரச்சனை? ஒரு வாட்டி கூட நான் அவளை தொட்டது இல்லடா, இன்னும் 30 வருஷம் ஆகுமா தொடர்றது? ஆமாப்பா, நீங்க தான் உங்க கூட்டம் இல்லல்ல. 30 வருஷத்துக்கு தினமும் காலைல எந்திரிச்சு அந்த பொண்ணுக்கு பூஜை போட்டாதான் உங்களோட இணைவாங்க. அது வரைக்கும் உன் கையில இருக்குது நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கப்பா. போட்டா கும்பு குடுமி, 30 வருஷம் கழிச்சு எல்லாம் டேப் போட்டா ஒட்டணும். என் கையை தூக்கி வைக்கவே எனக்கு 2 கை தேவைப்படும்டா மச்சான். அதெல்லாம் முடியாது, எனக்கு டைவர்ஸ் வேணும். ஷூராடா? 100% ஷூர்டா. சரி ஓகேங்க, அப்போ டைவர்ஸ் பண்ணிரலாம். டைவர்ஸ் தான்டா உங்களுக்கு, குளிக்கி தாப்பா. சூ ஏ பும் பும் சுகுணா. அதிகண்டா சுகுணாலாம் கூப்பிடுறாங்க. சரிங்க, எங்க ஐதிக்கு படி டிவோர்ஸ் பண்றது கோழத்தனம். அதனால அவர் முதுகு காமிச்சு நிக்க சொல்லுங்க, நாங்க டிவோர்ஸ் குடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். முதுகுடா நல்லா பாத்துங்கடா. இட்ஸ் கால் இட்ஸ் காலா. டேய் என்ன மாமா கியூல நிக்கறாங்க எல்லாம்? நைட் 10 மணிக்கு ஒயின் ஷாப் பாக்குற மாதிரி இருக்குடா. டேய் இதுக்குள்ள ஏதோ உள் குத்து இருக்கும் போல இருக்குடா. என்ன குத்து வேணாலும் இருக்கட்டும்டா, எனக்கு கண்டிப்பா டைவர்ஸ் வேணும் மச்சி. வரவும் போறவங்களா அடிச்சு போறான்ல, சின்ன வயசுல இருந்து அவன் ஃப்ரெண்ட் தானே. எனக்கும் ஆசையா இருக்கு ஒரே வாட்டி அடிச்சுக்கிட்டா. இல்லமா பரவாயில்ல, நீ ஊத்தி கொடுக்கற வேலையை கண்டினியூ பண்ண, நான் பாத்துக்கறேன். ஓகே போ இஷ்டம். எனக்கு என்ன வந்துச்சு? ஜோக்கர், ரெண்டு ஜோக்கர். அரவிந்த் சாப்பிடு. சாப்பிடுறா? ஆ தீபா சாப்பிடுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன். சாரிங்க, கண்ட கழுசரிங்க செஞ்ச சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாதுன்னு எங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க. நான் கிளம்புறேன். பாய் பாய்ஸ். பாய் கேர்ள்ஸ். ஏ காலேட்ரா தடியா, அப்புறம் நானும் மிதிச்சிட்டு போறேன். நீ மிதிச்சா என்ன? இவ்வளவு நாள் நீ முட்டாளுங்களோட தான் பழக்க வச்சிருக்கேன் நினைச்ச, இப்ப ஏதோ தெருவில் சுத்துறதையும் கூட சேர்த்து வச்சிருக்கேன். ஏய் அவ யாரா முட்டாளுன்னு சொல்லிட்டு போறா? கொப்பன் பெத்து போட்டிருக்கானே அவனை தாண்டா சொல்றா, மூடிட்டு சாப்பிடு. நல்ல ஜோக், டேக் 2 பாயிண்ட்ஸ். பெரிய கலா மாஸ்டர் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. நல்லா போடுறா, கோப்பை விட்டு சாப்பாடு யாரா போடுற? தேங்க்ஸ்ரா. நல்லா தான்டா சமைச்சிருக்கா. கொஞ்சம் கூட சாப்பிடு. ஒண்டியா ஓரமா உட்காந்து தின்னுவீங்களே. நீ மூடிட்டு சாப்பிடு. கொலகார பாவியலா, சாப்பாடு என்ன போட்டீங்க? இனிமே உங்க கும்பல் கூட சேரவே மாட்டேடா, உங்க சங்கத்து மேலே வரடா போடா. அங்க போய் பாரு பாத்ரூம்ல. நான் போய் அந்த பாத்ரூம்ல பாக்குறேன். சின்ன வயசுல நம்ம சேர்ந்து தாண்டா போவோம். எங்கடா போற? யோகா பண்ண போறேன். பேண்ட்டுக்கு பட்டன் கண்டுபிடிச்ச ஒண்டிய கையில கடச்சான். யார் ஆய் போற இடத்துல ஐபி மடிக்கிறது? போலீஸ்டா? ஏய்யா கேங்கிரேப் கேங்கிரேப் கேங்கிரேப். ஐயோ முடிஞ்சு முடிக்கோ பாரு. சிக்கர் தவான் ரோஹித் சர்மா
மலிங்கா, ஆமா, அப்பா, மற்றும் ரெண்டு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் மேட்ச் பாக்குற மாதிரி உட்காந்துருக்கானுங்க பாடுறா. டேய், நம்ம நிலைமை தெரியாம இந்த பொசிஷன்ல உட்கார வச்சிருக்காங்களாடா, ரொம்ப டெம்டிங்கா இருக்கடா. ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது, கொஞ்சம் ஒத்துக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார். ஏய் இசை சார், நீங்க என்ன பஞ்சாயத்து? ரேப் கேஸ் சார், அதுவும் புதற்குள்ள. ஏய் வா சார், சொல்லுங்கள் சார். புதற்குள்ள என்ன பண்ணுறீங்க சார்? நாங்கள் ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் சார், தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணுறோம் சார். சாரி சார், மன்னிச்சிருக்கு சார். ஆனால் சார், அவங்க ரெண்டு பேரும் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டை ரேப் பண்ண பார்த்தாங்க சார். கேர்ள் ஃப்ரெண்டா? என்ன அவரு? ஏமா மூஞ்ச காட்டு. என்னடா அது? நான் பிரதர் ஹெவி சருகு போல மேலே பாஞ்சிருக்கீங்க. ஏய் நாளுகண்ணா காடா. அடி வர. ஹலோ சார், நட்டி அலைஸ் நட்ராஜ். அவங்க என்ன ரேப் பண்ண பார்த்தா? காத்துல போய் புதற்குள்ள சார். ரொம்ப கூச்சமா இருக்கு மாமா. ஏண்டா கை கொத்து போறோட புதற்குள்ள போனீங்க சார்? இவனுங்களாம் ஒரு மாதிரி பாக்குறானுங்க சார், கூச்சமா இருக்கு சார். ஏய் எல்லாம் போய் திரும்புங்கடா. ஏய் சரியான ஆயில் போங்கடா, இருந்தாலும் நம்மள திருப்பிட்டு இருந்தாலும் மட்டும் பாக்கணும். என்ன உள்ள சம சீன் நடக்க போகுது மாமாச்சி. கிளம்பிங்களோ கிளம்பி போயிட்டே இருங்க. சாவறதுக்கு பதிலா செலவு பண்றது எவ்வளவு மேல். போங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, இந்த ஐடியா கேக்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you so much. Thank you so much. இல்ல நான் போக்கே வாங்க வந்தேன். நான் போக்கே வாங்க வந்தேன். ஆட, இந்த கடைய உன்னோட தான் பா. எத வேணாலும் எடுத்துக்கோ. இல்ல, Thank you. Bye. Bye. ஒரு போக்கேக்கு எவ்வளவு மொக்க போட வேண்டியதா இருக்குது. அந்த காசுலாம் எடுத்துட்டு போனப்போ அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு பாருங்க. மகள் வித்து மகள் அப்படிங்கிற பழமொழிக்கு அர்த்தமே அது. சரி, எனக்கு இன்னைக்கு தான் சார் தெரிஞ்சது. போட்டாண்டா பாலு வாழைப்பழ தோல் போய் தானே. ஏப்பா தம்பி, இந்த பொக்கையை நீ எங்கே வாங்கின சார்? நம்ம கீழ்குழியில் ஒரு பெரிய பொக்கை கடையில், அதுவும் நல்ல ஒரு டி எஸ்டேட்டுக்கு நடுவில். அப்போ எல்லா பழத்தையும் எடுத்துட்டு போயிட்டாளா? ம், நல்ல பெரிய பேக் தான். அநேகமா புருஷனுக்கு அதான் சட்டி தெரியலனுக்கு மொத்தமா தொப்பிதான். எப்படிமா போறது போங்க. புதமா
பரவாயில்ல திவ்யா, உங்ககிட்ட படம் இருக்குமே. ஷூர், கேவலமா இல்ல. ஃபேமிலி, மை ஃபேமிலி. இந்தா இத புடி, மார்க்கெட்டுக்கு போய் ஒரு சீப்பு பழம் வாங்கிக்க, கொஞ்சம் அல்வா, கொஞ்சம் பூ, ஒரு பால் பேக்கெட். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி நீ ஏதாவது வாங்கிட்டு வா. என்னத்த ஃபீல் பண்றது? ஆமா, எதுக்கு இதெல்லாம்? சரியான சாம்பார் ராணி, எவ்ரிடே என்ஜாய். எத்தனை நாளைக்கு நீ தனியா இருப்பேன்? உன் கூட விளையாடுற ஒரு தம்பி பாப்பா வேணா? யோ, அட கிரிக்கெட்டுக்கட, நீ ஏன் பாலை போட்டு நீ அடிச்சுப்பியா? வாச்சல குட்டி, உனக்கு எனக்கு தான் பொருத்தோ, எத்தனை கைகளுக்கு வருத்தம். கும்கா மல்லிப்பூ அல்வாவா? இன்னைக்கு புல்லு தாண்டி. அடி பாவி தீபா காண்டு, சர்ப்ரைஸ் பண்ண சொன்னா இப்படி சனிய மாதிரி பண்ணிட்ட. தோட்டுக்கட ஓரத்தில் பூவு ஒன்னாங்க, பூவு ரெண்டாங்க, பூவு மூணாங்க வாங்க சொன்னேன். நட்டினி சிங்சக் 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 சிங்சக், எங்கடா திவ்யா எங்கடா? போடா பிளாக் போடா. டேய் ஹே சதீஷ், என்னது கோமாளி விஷயம்? சரியான டுப்பா குடுங்க. திவ்யாக்கு இந்த பாட்னா ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த பாடி அவளை சர்ப்ரைஸ் பண்ணி சந்தோஷப்படுத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த கும்பத்தை தலையில ஏத்திடானுங்க. மென்டலுங்க. நட்ராஜ் ஏன் அவ்வளோ